அன்பு தமிழ் நெஞ்சங்களே அரவிந்தர் அன்னை அருட்சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்படி நல்லா இருக்கீங்களா இந்த காணல் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சினிமாவில் மாறாதவைகளை பற்றி அன்றே கூறிவிட்டார் நமது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அதை பற்றி தான் காணொலி மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே போகலாம் தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எழுத்தாளர் சுஜாதா சொன்ன சுவாரஸ்யமான சினிமாவில் மாறாதவைகள் ஒரு சண்டை காட்சியில் எத்தனை பேர் ஹீரோவை தாக்க வந்தாலும் சரிதான் ஒருவர் ஒருவராக வந்துதான் உதவிபடுவார்கள் ஒழிந்து இரண்டு பேரோ மூன்று பேரோ சேர்ந்து ஹீரோவை தாக்க நினைப்பதில்லை கிளைமாக்சில் பாம்பு வெடிப்பது போல ஒரு காட்சி அந்த காட்சியில் ஹீரோ கடைசி நிமிஷத்தில் கடைசி நொடியில் ஓடி போய் அந்த பாமை தொட்டு அதாவது ஏதோ ஒரு உயரை கட் செய்து விடுவார் அது எந்த ஒயராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பாம் வெடிக்காது இரண்டு வேடங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதாவது ரட்டை வேடம் டபுள் ஆக்டு அதில் ஒருவர் நல்லவர் ஒருவர் கெட்டவராக தான் இருப்பார் வில்லன் ஹீரோவை நேராக சுட்டோ கத்தியால் குத்தியோ கொல்ல மாட்டார் ஹீரோ தப்பிக்க குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது இருக்கும்படி சுற்றி வளைத்துதான் கொல்ல முயற்சிப்பான் நேர்மையான காவல்துறை அதிகாரியை ஒரு படத்தில் காட்டினால் கண்டிப்பாக அவர் அந்த படத்தில் கொல்லப்படுவார் இரவு நேரத்தில் எல்லா விளக்குகளையும் அணைத்த பின்பும் வீடு முழுவதும் கலரில் தெரியும் ஹீரோவோ ஹீரோயினோ ரோட்டில் நடனமாட துவங்கினால் தெருவில் போகும் அனைவருமே அதே தளத்தில் சுருதி மாறாமல் நடனமாடுவார்கள் ஒரு பெரிய கட்டடத்தின் ஜன்னல் கண்ணாடியை காட்டினால் அதை உடைத்து கொண்டு யாராவது விழுவார்கள் ஹீரோ வில்லனிடம் சமத்தியாக அடி வாங்கும்போது வலிக்கவே வலிக்காது ஹீரோவுக்கு ஆனால் ஹீரோயின் பஞ்சு கொடுக்கும் கொடுக்கும்போது மட்டும் என்பான் ஒரு பாடல் காட்சியில் முதல் வரி மயிலாப்பூரிலும் அடுத்த வரி ஜப்பானிலும் அதற்கு அடுத்தவரி சிங்கப்பூரிலும் காட்டப்படும் உணர்ச்சி வசப்படும் காட்சிகளில் திடீரென மின்னல் வெட்டி மழை வந்தே ஆக வேண்டும் காவல்துறையில் உயர் அதிகாரியை நல்லவராக காட்டினால் கீழே இருப்பவர்கள் கெட்டவர்களாக இருப்பார் உயர் அதிகாரி கெட்டவர்களால் என்றால் கீழே இருப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நீதிமன்ற காட்சிகளில் பல நாட்கள் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனால் இறுதி கட்ட நேரத்தில் திடீரென்று வந்து ஓடிவன் சத்தம் போட்டு கோர்ட் வாசற்படியில் நான் சாட்சி சொல்ல வருகிறேன் என்று அந்த வழக்கினுடைய அம்சத்தையே மாற்றிவிடுவார் சட்டென்று எல்லா மியூசிக்கும் எல்லா சத்தங்களும் நின்றுவிட்டால் யாரோ செத்து போய்விட்டார்கள் என்று அர்த்தம் ஒரே பாட்டு பாடிக்கொண்டிருக்கையில் உடை மாறும் உடையினுடைய நிறமும் மாறும் முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு பொண்ணை வர சொல்லுங்கோ என சாஸ்திரிகள் அவசரப்பட்டு சத்தமிட்டால் அந்த மணப்பெண் காணாமல் போய்விட்டால் என்று அர்த்தம் திருமண காட்சியில் தாலியை கட்டப்போகும் சமயம் நிறுத்துங்கோ என குரல் எப்படியும் ஒழித்தே தீரும் ஹீரோ ஏழை என்றால் பணக்கார வீட்டு பெண்ணையும் பணக்காரன் என்றால் ஏழை வீட்டு பெண்ணையும் காதலிப்பான் ஹீரோ முதல் பாதி கிராமத்தில் இருந்தால் இரண்டாம் பாதி நகரத்திற்கு வருவார் வில்லன் என்றாலே ஏதாவது ஒரு கள்ளக்கடத்தல் கண்டிப்பாக செய்து கொண்டிருப்பான் அதுதான் தொழிலாக இருக்கும் இன்னும் நிறையாக இருக்கிறது என்று சொல்லி முடிகிறார் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த காணொலியை கண்டிருப்பீர்கள் என்னுடைய செய்திகளையும் அறிந்திருப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியை உங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் அரவிந்தர் அன்னை இருந்து ஆர்வி பழனி இந்த காணொலியும் முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்